வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் பெயிண்ட், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட், மைக்ரோசாஃப்டோட சப்போர்ட் வந்து நிறுத்த போகிறாங்க. ஏன்னா ஃபர்தராக வந்து அவங்க வந்து நியூவாக டெவலப் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் 3D அப்படிங்கிற அந்த ஆப் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ விண்டோஸ் 10 யூசராக இருந்தீங்க, அதாவது விண்டோஸ் 10 யூசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி, அதாவது காசு கொடுத்து நீங்கள் வந்து ஓஎஸ் வாங்கியிருந்தீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த பெயிண்ட் ஆப்ஷன் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கு பதிலாக வந்து பெயிண்ட் 3D அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து வரும். நீங்கள் பழைய எம்எஸ் பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதே நீங்கள் ஓல்டு வெர்ஷன் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது பைரேட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எம்எஸ் பெயிண்ட் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறப்பையோ அல்லது புதுசாக வர இனிமே வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையுமே எம்எஸ் பெயிண்ட் வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து பெயிண்ட் 3D அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1985 நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ வந்து 2017 இதோட சப்போர்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து நிறுத்துறாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த எம்எஸ் பெயிண்ட் வந்து உங்களுக்கு எடுக்காது. அந்த பெயிண்ட் 3D அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து மட்டுமே வந்து உங்களுக்கு எடுக்கும். அதில் மட்டுமே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3D ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, ஃபர்தராக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ஓல்டு வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பெயிண்ட் 3D அப்படிங்கிற அந்த புது வெர்ஷனை வந்து நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து இண்டிவிஜுவலாக நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.